எருமையாம்பட்டி கிராமத்தில் நம்ம கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் கொரோனா காலத்தில் 100,000 பேஷண்ட்டுக்கு மேலே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் தருமபுரியில் எட்டு வழிச்சாலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பழனி அப்பனுடைய தொடர் முயற்சியால் எங்கள் பகுதிக்கும் இந்த மாதிரி மக்களுக்கு பலனளிக்கிற மாதிரி இந்த சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாமே இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ணுறோம். எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இது வாழை இலை குளியல்னு பேர். இது வந்து இந்த வாழை இலை குளியல் முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உடலை வந்து, அதாவது எந்த விதமான உணவும் சாப்பிடாமல் வந்துட்டு, இந்த கேம்பில் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த முகாமில் இங்கே வந்து நாங்கள் எலுமிச்சம்பழ சாறு தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த எலுமிச்சம்பழ சாரில் என்னென்னா பானகம்னு சொல்லுவோம், சுக்கு, இஞ்சி, ஏலக்காய், நாட்டு சக்கரை, எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் கலந்து மண்பானையில் போட்டு இரவே தயார் செய்து வைத்து அதை வந்து நாங்கள் வந்து வர எல்லாருக்கும் சிகிச்சையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழை இலையில் படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தலையில் வந்து ஈரத்துணியை வந்து கட்ட வைக்கிறோம். ஏன் அந்த ஈரத்துணியை கட்ட வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சிகிச்சை கொடுக்கும்போது, வாழை இலை சிகிச்சை எடுக்கும்போது தலைப்பகுதி வந்து சூடு அதிகமாகும். அப்போ சூடு அதிகமான ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் முன்முயற்சியாக வந்து அதை செய்கிறது. இப்போ வாழை இலையில் ஐயாவை படுக்க வச்சுருக்குறோம். இப்போ மேலே வந்து இந்த வாழை இலையை மேலே போத்த போகிறோம். இவ்வளோ பேக் பண்ணணும். வார்த்தை மட்டும் பேக்கிங்கில் இருக்கக்கூடாது. எடுங்க எடுங்க. இப்போ நாங்கள் இந்த கட்டும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு, அதாவது இந்த இலையை உள்ளுக்குள்ளே அந்த வேர்வை தண்ணியை வழி வைக்கிறதுக்காக தான். இது போட்டு டைட்டாலாம் கட்டக்கூடாது. இது லூஸாக இப்படி கட்டி வச்சாலே போதும். இந்த இலை நகராத அளவுக்கு அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது சரி.